கோடான கோடி புதுயுகம் தொலைக்காட்சி அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது நற்பவி, பணத்தை ஈர்க்கும் கலை. ஜனனி ஜனனி ஜகம் நீ, அகம் நீ, ஜகத்காரணி நீ, பரிபூரணி நீ. ஆதிபராசக்தியை வேண்டி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் பிரவேசிப்போம். நம்ம எல்லாருமே ஆனந்தமான, ஆரோக்கியமான, விஸ்வரூப வெற்றி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற உன்னத நோக்கோடு நமக்கு வழிகாட்டுவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க, அம்மாவை சந்திக்கலாம், சந்தோஷமா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. யோகிராம் சுரத்குமார். நற்பவி சொல்லுங்கம்மா. ஆமா, பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஆண்களை தானமா சொல்வோம். ஆண்கள் எல்லாருமே சிறப்பா இருந்தாலே அந்த குடும்பம், அந்த குடும்ப தலைவனை தாங்கி தானே அந்த குடும்பமே இருக்கு இல்லைங்களா? குடும்பமே செழிக்கும். ஆண்களை சிறப்பா வாழ வைக்கக்கூடிய வாஸ்து பகுதி எதுங்கம்மா? ஆண் இந்த ஒரு வீட்டோட ஒரு மனையோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் தான் இந்த ஆணோட திறன். அந்த ஆள், அந்த ஆண் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்காரா, நல்லா ஒரு பிளான் பண்ணுறாரா, அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான நல்ல ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கா, நல்லா உழைக்கிறாரா, நேர்மையான வழியில் இருக்காரா, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியது ஒரு வீட்டோட ஒரு மனையோட வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி. அதுபோலவே குடும்ப தலைவரோட பகுதி, வருமானம் அவருக்கு வந்து சொத்தின் மூலமாக வருமானம் வந்துட்டுருக்கா, அவர் நல்லா வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணி வருமானம் அது மூலமாக எடுத்துட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, தென்மேற்கு சார்ந்த மேற்கு, இந்த ரெண்டு பகுதிகளும் அவரோட வருமானத்தை சொல்லும். இதுபோல் ஒவ்வொரு நம்மளோட இந்த இருப்பியல் சார்ந்த இந்த வாஸ்துல கிராவிட்டி செக் பண்ணி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள இடைவெளியில் உள்ள விஷயத்தையும், சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும், காம்பவுண்டுக்கு வெளியில் பக்கத்து வீடாக இருந்தால் கூட அந்த வீடு நம்மக்கிட்ட நமக்கு என்ன கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி சரி பண்ணுறது தான் இந்த இருப்பியல் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த கிராவிட்டி தொடர்பான ஒரு விஷயத்தை கொடுக்குற நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட அடிப்படை விதி. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் வச்சு செக் பண்ணி ப்ளஸ் மைனஸ் மைனஸான பகுதி எது, ப்ளஸ்ஸான பகுதி எது, அதுபோல் ஒரு கிராஃப் வரைஞ்சி அந்த வீட்டை அந்த கிராஃபில் பொருத்தி, அந்த அடிக்கணக்கெல்லாம் வச்சு பொருத்தி பார்த்து அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு, வருமானம் ஏன் தடைப்பட்டுருக்கு, ஒரு தடைப்பட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த குடும்ப நபரோட பகுதிகள் அப்படிங்கிறது, அதாவது அந்த குடும்ப தலைவரோட அந்த ஆணோட பகுதி அப்படிங்கிறது வீட்டோட இந்த வாஸ்து பகுதி. இதை வந்து சரியாக கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டா எவ்வளோ விஷயத்தில் மைனஸாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி எடுத்து 9 நாட்களுக்குள்ள அந்த நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த அறிவியல் சார்ந்த மாடர்ன் வாஸ்து நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு. நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. 9 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. செய்யணும் ஆனா, ஆனா வந்து இந்த மாதிரி இருக்கு, வந்து வடக்கு வந்து உங்களுக்கு மேடா இருக்கு, நீங்க தாழ்வா பண்ணணும், பக்கத்து வீட்டோட வாஸ்து உங்களுக்கு வந்து தவறா வேலை செஞ்சிட்டு இருக்கு, உங்க காம்பவுண்டுக்குள்ள இந்த கரெக்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நிரந்தர வெற்றி. அதை விட்டுட்டு உடனே எனக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியறதுல சில வழிபாடுகளும் சில பரிகார முறைகளையும் நம்ம அந்த இடத்துல பரிந்துரைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து நிரந்தரமா வாஸ்துவை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பரிகாரத்துக்குள்ள போக வேண்டாம். வாஸ்துவை சரி பண்ண முடியாது, இப்ப வந்து ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு தவறுதல் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சரி பண்ண முடியாததுக்கு அடுத்தது அவங்க மனசு அவங்க கேட்கிற விஷயம் அந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம், அந்த இடத்துல தான் நம்ம ஆலய வழிபாடுகளை சொல்றோம். அதையாவது சரியா பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த வீட்டை சரியா வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்து சார்ந்த கிராவிட்டி சார்ந்த விஷயங்களை செய்து அந்த இடத்துல நல்ல தீர்வை கொடுக்குற அமைப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி.
வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க அம்மா. அம்மா, பொதுவா சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இருந்தாலே அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, அதை தாண்டி வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உள்ள வந்து தாக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசும்போது கொஞ்சம் வேற மாதிரி சொல்றீங்க. காம்பவுண்ட் வால தாண்டியும் பக்கத்து வீட்டினுடைய அந்த எனர்ஜி உங்களை வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு, இது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா, இப்ப வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்ப வந்து ஆணோட பகுதி கிழக்கு மற்றும் மேற்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வீட்டுக்கும், அவங்க வீடு வந்து வாஸ்துப்படி ஏற்கனவே கட்டியிருக்கலாம், வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில காம்பவுண்டில், அதாவது கிழக்கு பகுதியில் வந்து அதிக காலி இடம் விடணும்னு நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அது போலையும் விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நான் இந்த தேடுதலை ஆரம்பிக்கும் போது தான் என்னோட இந்த குருநாதரோட இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூல கருவி மூலாதாரம் இந்த இருப்பியல் வாஸ்தை உலகம் முழுக்க பரப்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிற என்னோட குருநாதரோட பார்க்குற வாய்ப்பை இயற்கை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. அப்போ அவர் வந்து இந்த அறிவியல் சார்ந்து 27 ஆண்டுகளாக இதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய இடங்களில் சக்ஸஸ் எடுத்திருக்காரு, எந்த விளம்பரமும் இல்லாமல். அப்போ அவர் சொல்கிற விஷயம் வந்து நிச்சயமாக நாங்கள் செய்து பார்க்கும்போது அது நல்ல ஒரு வெற்றி கிடைச்சது அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிழக்கு சார்ந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்குது, காம்பவுண்டுக்கு வடகிழக்கு வடக்கு அதாவது கிழக்கு சார்ந்த பகுதி வந்து நல்லா காலி இடம் அதிகமாக விட்டுருக்காங்க அப்படின்னாலும், பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அது வந்து மேற்கு பகுதியாக வரும். அப்போ அந்த மேற்கு பகுதியில் அவங்க ஒரு மேடான அமைப்பை தான் நிச்சயமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மேடான அமைப்பு வச்சாதான் அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு நல்லது நடக்கும், அந்த வீட்டுக்கு கிராவிட்டி அது கிடச்சிட்டு இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இந்த வீட்டுக்கு கிராவிட்டி அது நெகட்டிவாக கொடுக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் எதுவுமே செய்ய போகிறதுல நம்ம வீட்டுக்குள்ளே சில கரெக்ஷன்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளம் எப்படி அந்த மேட்டை சரி பண்ணக்கூடிய விஷயம், இங்கே என்ன எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணித்தரோம். பண்ணினா உடனே ரிசல்ட், 9 நாட்களுக்குள்ளே அந்த விஷயம் எந்த விஷயத்திலாவது, இப்போ ஒரு ஆணோட வளர்ச்சியில் தடைகள் இருக்குது, ஒரு இல்லை முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு லாக்கில் இருக்காங்க, எல்லாம் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, இதை கரெக்ஷன் பண்ணினாங்களா இமீடியட் ரிசல்ட், அந்த உணர்வுகளை அவங்க உணர முடியும். அதன் மூலமாக மற்ற விஷயங்களை, மற்ற வாஸ்து வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு. இதில் வந்து வீட்டுக்குள்ளே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவுகள் வச்சுருப்பாங்க, அந்த கதவுகளும் நீச்ச பகுதியில் இருந்தால் அதுக்கு உண்டான நீச்ச பலன்களை தான் கொடுத்துட்ருக்கோம். அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது எப்படி, அதுக்கு அந்த இடத்துல பெரிய அளவில் அந்த மாற்றம் இல்லாத ஒரு 1.5 அடிக்கு ஒரு வால் வச்சு கரெக்ஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இதெல்லாம் எப்படி சாத்தியமான்ட்டு. ஆனால் இப்போ நான் அனுபவபூர்வமாக மக்களுக்கு கொண்டு போய் இந்த கலையை சேர்த்தும் போது அவங்க அதை செய்யும் போது இமீடியட்டாக அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்களுக்கு நல்லது நடக்குதுன்ட்டு. ஆனால் சில பேர் வந்து அதுக்கு அடுத்ததும் பரிகாரம் தான் கேட்குறாங்களே தவிர செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வேற வழி இல்லாமல் நம்ம பரிகாரம் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குங்க. இயலாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை கூட இயங்க செய்து முடித்து காண்பிப்பது தான், அதுவும் குறிப்பாக 9 நாட்களுக்குள்ள சக்சஸ் எடுக்கிறது தாமா உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாசியோடைய பிரத்யேகம், ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். தனித்துவம், இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னோட குருநாதரோட பாதத்துல இந்த எல்லாத்தையுமே, எல்லா புகழும் அவருக்கே அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் அவரோட பாதத்திலேயே சமர்ப்பிக்கிறேன். இதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இருக்குங்கம்மா. மக்கள் அப்படி மிராக்கலா அந்த ரிசல்ட்டை ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பரிகாரம் கூட நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த பரிகாரம் வச்சு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த பரிகாரத்தின் மூலமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் அதிக இந்த இருப்பியல் வாஸ்து மேல நல்லா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்ப சின்ன கரெக்ஷன் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். இதுக்காக தான் அந்த பரிகாரம், அந்த தெய்வ ஆற்றல் அவங்களுக்கு வந்து அதை வழிகாட்டணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி தான் அந்த பரிகாரம் கூட சொல்றேங்க. வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. நம்ம வந்து ஆண்களுக்கு உரித்தான வாஸ்து பகுதியை பத்தி பேசும்போது பெரிய அப்பா பத்தி பேசிட்டோமா, குட்டி அப்பா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு வாஸ்து ரீதியான பகுதி. நிச்சயமா ஆண் பிள்ளைகள் அப்படின்னா முதல் ஆண் வாரிசாக இருந்தா ஒரு பகுதி நம்ம சொல்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்றோம் வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி முதல் ஆண் வாரிசோட பகுதி. அவங்க அந்த பகுதி தான், அதை வந்து கிராஃப் வச்சு கரெக்டாக அது நம்ம வந்து வடகிழக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அந்த வீடு வந்து எந்த திசையை பார்த்து ட்ரூ நார்த்தில் திரும்பியிருக்கா, இல்லை ரைட்டு 10 எவ்வளோ வந்து டிகிரி சாய்ஞ்சிருக்கு, அதே மாதிரி லெஃப்ட்டில் எவ்வளோ டிகிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கிராஃப் வரைஞ்சி அந்த இடத்த வந்து நம்ம செக் பண்ணும் பொழுது அந்த நிச்சயமாக அந்த இடத்துல வந்து என்ன மைனஸில் அவங்க இருக்காங்கங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போ அந்த சின்ன கரெக்ஷன் பண்ணும்போதே, வீட்டுக்கு வெளியில் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். சில இடங்களில் வந்து அதை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மலர் மருந்துகளை ரெஃபர் பண்ணுறோம், சுவிட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மனமாற்றம் வருது. அப்போ வந்து இதை புரிஞ்சிக்கிறாங்க. புரிஞ்சிக்கிட்டு ஒன்றா அது எப்படியாவது அதை கரெக்ஷன் பண்ணுங்கிற எண்ணம் வந்துடுது.
அல்லது அந்த வீட்டையே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது முழுமையான நிரந்தரமான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது போலவே ஒரு ரெண்டாவது ஆண்மகன் ஆண் வாரிசாக அந்த வீட்டில் இருந்தால் அது வந்து தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சொல்கிறோம், அதுவும் அங்கேயும் அதே தான். இந்த கிராவிட்டி மூலமாக அவங்க வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்குன்னு பார்த்து சரி பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அடுத்தது மூணாவது ஆண் வாரிசு, மேற்கு வடமேற்குல மேற்கு சார்ந்த பகுதி, மூன்றாவது ஆண் வாரிசோட பகுதி, அங்கே கிராவிட்டி, அதை செக் பண்ணி சரி பண்ணோம்னா அவங்க லைஃப் கிளியர். இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் அக்யூரட்டாக இந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு 10 அடிக்கு தான் அந்த பகுதி இருக்கும். அவங்களுக்கு அந்த தடையை கொடுத்துட்டு இருக்கு அந்த பகுதி, ரொம்ப பெரிய வீடா இருந்தா 20 அடி கொடுத்துட்டு இருக்கும். அந்த இடத்த ஃபர்ஸ்ட் டச் பண்ணி சரி பண்ணிட்டோமாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த அணை போல தடைப்பட்டிருக்கிற அந்த விஷயம் வந்து உடைக்கப்படும். அதன் மூலம் அதன் பிறகு காம்பவுண்டை சரி பண்றோம், வீட்டை சரி பண்றோம், இது போல நிறைய விஷயங்கள். இதுல வந்து ரொம்ப மிராக்கலா அந்த போன வாரம் நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தேன், நம்ம கிச்சன்ல உள்ள தண்ணி போற அந்த இடம் கூட வந்து ஒரு வாஸ்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு ஒவ்வொரு இன்ச்சும் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்திட்டு அதை பர்ஃபெக்டாக பார்த்து செக் பண்ணி அனுபவம் உள்ள நல்ல இருப்பியல் படித்த வாஸ்து நிபுணரை வச்சு செக் பண்ணி சரி பண்ணோம்னா நிச்சயமாக நிரந்தர வெற்றி. ஒரு விஷயம் செய்து பாருங்கள், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயத்த நீங்களே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டோட குழந்தை எந்த வாரிசு உங்களோட வாரிசு வந்து பாதிப்பில் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பகுதிகளை வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பகுதியை பாருங்கள், அந்த பகுதியில் என்ன இருக்குது. இப்போ தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி மேடாக வச்சுருக்கீங்களா, ஏதாவது போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது மரங்கள் பெருசாக வச்சு அந்த இடத்த உயரமாக்கிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை கொஞ்சம் சரி செக் பண்ணணும். ஏன்னா அந்த தென்கிழக்கையும் வடமேற்கையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அந்த ரெண்டாவது ஆண் வாரிசோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்கலான சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டு கூட நான் சொல்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் எங்கே தவறு இருக்குன்ட்டு. அதை சரி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அபாரமான விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைய முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. தடைகளை தகர்த்திருந்தீங்க, எல்லாரையுமே விஸ்வரூப வெற்றி வாழ்க்கை வாழ செய்வதுதான் உங்களுடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லணும். அம்மா அம்மா ஆண் பெண் இரண்டும் சேர்ந்தது தானேமா குடும்பம். ஆண்களுக்கு உரித்தான வாஸ்து பகுதி சொல்லிட்டீங்க, எங்க பெண்களுக்கு உரித்தான வாஸ்து பகுதி பத்தி சொல்லுங்க. பெண்கள் அப்படின்னா வடக்கு தெற்கு, இந்த வந்து அந்த குடும்ப மொத்த பெண்களோட பகுதின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பிரிக்கிறோம் சின்ன குட்டியா, அதாவது அந்த குடும்ப தலைவி அப்படின்னா வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி, முதல் பெண் வாரிசுனா வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி, இரண்டாவது பெண் வாரிசு அப்படின்னா தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி, மூன்றாவது பெண் வாரிசுனா வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி, இது மாதிரி அதன் பிறகு திரும்ப நாலாவது ஒருத்தர் இருக்காங்கன்னா திரும்ப அது வடகிழக்குல இருந்தே வரணும். இது போல ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு அந்த இடத்துல அதை செக் பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுனா குடும்ப நபர்கள் அனைவருமே ஒரு சிறந்த முன்னேற்றத்தை, ஒரு எந்த வந்து ஒரு கடனில் இருக்காங்க, ரொம்ப பிளாக்ல இருக்காங்க, அவங்களால கொடுக்கல் வாங்கல நிறைய சிக்கல்கள் இருக்கு, இல்லை ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலையாட்களே அமையறதில்ல, எப்பவுமே ஆட்கள் மூலமா பிரச்சனையா இருக்கு, இது போன்ற விஷயங்களோ உறவுகள் மூலமாக பிரச்சனை இருந்தாலும் இல்லை தீராத நோய்கள் இருந்தாலுமே கூட அதை சரி பண்றதுக்கு உண்டான நல்ல ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த இருப்பியல் வாஸ்து. எளிமையா சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண நீங்களே கூட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு முடிஞ்சா நீங்களே கூட கரெக்ஷன் பண்ணுங்க, தவறு கிடையாது, என்னையே கூப்பிடணுங்கிறது கிடையாது. அதனால வந்து நீங்க இதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இல்ல உங்களுக்கு அது புரியல, உங்களுக்கு வந்து ஆமா அந்த இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் என்னோட குழந்தையோட என்னோட வாரிசோட வாழ்க்கையில் இது போல விஷயம் இருக்கு அப்படின்னா அதற்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் வந்து எல்லா ஊர்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்க குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். ஆனா வாஸ்து பாக்குறது பெருசு கிடையாது, அந்த கரெக்ஷனை உடனே செய்யணும். அதுக்கு தகுதிய அதுக்கு வந்து உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அழகா வீட்டை மாத்துறீங்கன்னா சிறப்பான விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வாழ்க நற்பவி. மாற்றம் ஒன்றே மாறாதது, கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி தான் பாருங்களேன், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு சொல்லலையே. வீட்டுக்கு வெளியில தான் கரெக்ஷன் பண்ண சொல்றோம், பண்ணினாலே போதும் நிச்சயமா ஒரு சேஞ்சஸ் வரும். அதன் பிறகு அந்த டேஸ்ட் நமக்கு அந்த உணர்வுகளை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி எல்லாத்தையுமே அமைச்சிக்கலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதம்மா, கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணாலே வாழ்க்கை சிறப்பாக ஆகும் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நம்மளுடைய அன்பு நேயர் வசந்தா அம்மா காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க, அவங்களுடைய இரண்டாவது பெண்ணிற்கு எவ்வளவுதான் ஜாதகம் வரலாம் பார்த்து நாங்க சலிச்சு போயிட்டோமா, திருமணம் கை கூடவே மாட்டேங்குது, அதற்கு வந்து உங்களுடைய டேரட் ஜோதிடம் மூலமா ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வசந்தாமா உங்களுக்காகவே இப்ப அம்மா டேரட் ஜோதிடம் மூலமா ஒரு தீர்வு கொடுக்க போறாங்க, கேட்க தயாரா இருங்க.
அற்புதமான திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நல்ல காடு வந்திருக்கு. சிறப்பான, அதாவது லேட்டானாலும் நல்ல ஒரு சிறப்பான நல்ல மணமகன் அவங்களுக்கு கிடைப்பாங்க மகளுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்து அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி சீக்கிரமாக இது நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆனால் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த டிலே ஆகிற அந்த விஷயத்த சீக்கிரமாக, அந்த லேட் ஆகிற அந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமாக நடத்திக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டோட அவங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறாங்களோ, அந்த வாடகை வீடாக இருந்தால், அந்த வாடகை வீடாக இருந்தால் சரி, சொந்த வீடா இருந்தாலும், அந்த வீட்டோட வட, அதாவது தென்கிழக்கு மேற்கு சார்ந்த தெற்கு சார்ந்த பகுதியை செக் பண்ணி சரி பண்ணாங்கன்னா, நிச்சயமா இந்த வாய்ப்பு ஏற்கனவே காத்துட்டு இருக்கு. அந்த வாய்ப்பை நோக்கி போகக்கூடிய அந்த தடையை உடைக்கக்கூடியது இந்த வாஸ்து. அப்ப அந்த வாஸ்துவும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா எதிர்காலம் சிறப்பா இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. வசந்தாமா, அம்மா சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுடைய இரண்டாவது மகளுக்கு அற்புதமான வரன் கைகூடுமாம்மா. கவலையப்படாதீங்க, அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக லதா அம்மா பாண்டிச்சேரியிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய மூன்றாவது மகன் ஸ்ரீதருக்கு வந்து ரொம்ப நாளா சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது. போறாங்க, ஒரு மாசம் வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாங்க. நிலையான வேலை கிடைக்கலன்றாங்க, அதற்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாமா? நிச்சயமா, நிலையான வாழ்க்கையில நிலையான வேலை அப்படிங்கறது இந்த தம்பிக்கு வந்து கொஞ்சம் வந்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இருப்பாரு. அதாவது இது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிக்க கூடிய நபரா இருப்பாரு. அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளையும் நமக்கு உருவாக்குது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கும், இந்த விஷயம் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இது போன்ற விதி அவங்களுக்கு இருந்தாலும், இந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு மதியால நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க குடியிருக்கிற வீட்டோட வடக்கு சார்ந்த மேற்கு சார்ந்த பகுதியை, அவங்க வடமேற்குல மேற்கு சார்ந்த பகுதியை சரி பண்ணாங்கன்னா, நிச்சயமா இந்த தடையை உடைக்க முடியும். அதாவது இது விதி, அவங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அவங்க வாழ்க்கையில வந்து சிறப்புகள் அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். தாமதங்க தான் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு அவங்களுக்கு தலையெழுத்தாக இருந்தாலும், கட்டத்தில் இருந்தாலும் கட்டிடத்தை வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதியில கிராவிட்டி நல்லா கிடைக்கிற மாதிரி செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு நிலை இந்த இயற்கை கொடுக்கும். இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. இதுக்கு வந்து நீங்க உங்க ஆஞ்சநேயர் வழிபாடு, ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6-7 விநாயகர், அதாவது ஆஞ்சநேயர் கோவில்ல அவங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்றணும். நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமா இந்த வாஸ்துப்படி வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். அதன்படி வாஸ்துப்படி வீட்டை மாத்திக்கணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சுறுசுறுப்பாவாங்க, நல்ல ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஃபாஸ்டா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள வரும். ஒரு மனிதன் அவனோட வாழ்வியல் முறையை மாற்றும் பொழுது மட்டும்தான் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சாதனையாளர்கள் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க செய்யற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிற விஷயம். எந்த அந்த இடத்துல அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம உடைச்சோம்னாவே வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இந்த தம்பிக்கு அதுதான் நம்ம கொடுக்கற தீர்வா இருக்கும். நன்றி. வாழ்க நற்பவி. ஓம் ஹனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாத். லதாமா கவலையப்படாதீங்க, அம்மா சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க. உங்களுடைய அன்பு மகனுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. நன்றிமா. அம்மா, அடுத்ததாக சென்னையிலேருந்து மகேந்திரன் சார் கேட்டிருக்காரு. அடிக்கடி உடல் நலம் சரியில்லாம போகுது, நாங்க அடிக்கடி டாக்டர்கிட்ட போற மாதிரியே ஆகுதுமா, மருத்துவ செலவு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. அவங்களுக்கு தீர்வு, அவருக்கு வந்து வெளியில அந்த அவருக்கு வந்து தீராத, இனிமே தீராது அப்படிங்கிற மாதிரியான நோயில தான் நிச்சயமா அவர் கஷ்டப்பட்டு இருப்பார். காடு அது போலதான் வந்திருக்கு. ஆனா இது தீர்வு கொடுக்கற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கிராவிட்டி செக் பண்ணி மேற்கு மேடா இருக்கிற மாதிரியும் கிழக்கு தாழ்வா இருக்கிற மாதிரியும் அமைச்சுக்கிட்டார் அப்படின்னா, இந்த ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் வரும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மாற்றுமுறை மருத்துவரா இருக்கிறதுனால, எந்த நோய்களா இருந்தாலும் 12 காய்கறிகளை வச்ச எல்லா நோய்க்கும் நல்ல தீர்வு எடுக்க முடியும். இதுல அந்த கன்சல்டேஷன் நீங்க வேணும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம், நிச்சயமா அதற்கு நல்ல தீர்வு. எவ்வளவு நாள் நீங்க வந்து மெடிசன்ஸ் எல்லா மெடிசன்ஸும் எடுத்து உங்களுக்கு சரியாகாம இருந்தாலுமே, இந்த காய்கறி வைத்தியம் அப்படிங்கிற இந்த வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்ல முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். இது டெய்லி ஆனா நீங்க செய்யணும். பயிற்சி முயற்சி வெற்றி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ற விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கறது 100% கிடைக்கும். நன்றி. வாழ்க நற்பவி. மகேந்திரன் சார், அம்மா சொன்ன மாதிரியே உணவையே மருந்தா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
ஆமா, பொதுவாவே வந்து நீங்க இங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து போய் பரிகாரம் எல்லாம் செய்ய வேணாம், ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து மேஜிக்கல் நம்பர்ஸ் எழுதினாலே போதும், வெற்றி வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்வீங்கம்மா. இன்றைய மேஜிக்கல் நம்பர் என்னம்மா கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி, ஆனால் நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால திரும்பவும் அந்த நம்பர் சொல்லணும் அப்படிங்கிற 741 அப்படிங்கிற விஷயம் வந்து உடனடி பண தேவை. உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும்னா போய் எங்கேயாவது இருந்து கிடைச்சிடாது, உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் சேல் பண்ணினா தான் அந்த பணம் உங்களுக்கு வரணும்னு இருக்கும். அதுபோல் பணத்தை வந்து உங்களுக்கு நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வராமல் தடைபட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த 741 அப்படிங்கிற இந்த நம்பரை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சாண்டிங்னா என்னன்னு கேட்குறீங்க, தொடர்ந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் சாண்டிங். அப்ப தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பணம் யாராவது கொடுக்கறதுக்கு உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் மாறிடும். அது போலவே ஒருத்தர் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவங்கள திட்டுறதை விட்டுட்டு அவங்கள வந்து அவர் அதாவது காலபைரவர் அல்லது காலபைரவர் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் தாராளமாக, அல்லது விநாயகர் கோயிலுக்கு போகலாம். போயிட்டு விநாயகர் கோயில்னா சதுர்த்திக்கு போகணும், காலபைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு சிரமங்கள் வந்ததுனால அவர் எனக்கு பணம் கொடுக்காமல் இருக்காரு, அவருக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைச்சி அதன் மூலமாக எனக்கு அவர் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனநிலையில் நீங்கள் பிரார்த்தித்தீங்கன்னா உங்களோட கர்மாவும் குறையும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அன்பு கருணை அப்படிங்கிற இந்த நற்பவி சாண்டிங்கும் அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மறுவனது தான் நம்மளோட நற்பவி. இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லி சாண்டிங் பண்ணுறதுக்கு தகுதியான மனிதராக நீங்கள் மாறுவீங்க. சும்மா வாயில் வந்து நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லிட்டு மற்றவங்களை காயப்படுத்துறதுல எந்த விஷயமும் நடக்காது. அதனால் வந்து இதை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். 741 சொல்லுங்கள். நன்றி. நற்பவி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று நான் அறியேன் பராபரமேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அதனுடைய மறுவாதாம நீங்க சொல்ற அந்த விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வாழ்க்கையில வந்து கடன் தொல்லையால ரொம்பவே பாதிப்படைறாங்க, இதற்கான ஒரு தீர்வும் கொடுங்கம்மா. நிச்சயமா, கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கடன் ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்கிறது அதுதான். நான் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் போகும்போதும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நான் வந்து கடன் வாங்கும்போது அதாவது நான் என்னோடய சுற்றத்தார் என்னோடய உறவினர்களுக்கு முன்னாடி நான் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜாக வாழணும், நல்ல சிறப்பாக அவங்க மேலே அவங்க முன்னாடி நான் மிகைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து செஞ்ச வேலை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயமா என்னோடய நிம்மதியை குலைச்சிருச்சு, நான் தூங்கி பல வருடங்கள் ஆகிறது, பல நாட்கள் ஆகிறது, சிரித்து நான் பல வருஷம் ஆகுதுன்னா நிறைய பேர் நான் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் போகும்போதும் என்ன வந்து அவங்க பார்க்கும்போதும் நிறைய சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சிங்க, இது தேவையா அவசியமா தேவையா இருந்தா தாராளமா நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கி செய்யறது சிறந்த விஷயம். ஆனா வந்து 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் யோசிக்காம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்களுக்கு முன்னாடி சிறப்பா வாழ்ற மாதிரி நம்ம ஒரு காட்டிக்கிறதுக்காக செய்யற விஷயங்கள் நமக்கே அது ஆபத்தா மாறிடுது. அதனால வந்து கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க என்ன பண்ண முடியும், வாங்கின கடனை கட்டுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய நான் மேஜிக்கல் நம்பர் சொல்றேன், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்களாலே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நம்ம இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கியிருக்கிறதுனால நான் தொடர்ந்து இப்போ இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள கருங்காலி விநாயகர் கொடுக்கலான் இருக்கிறேன். அடுத்த இன்னும் ஒரு 2 ப்ரோக்ராமுக்குள்ளே அதை நான் உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். அந்த கருங்காலி விநாயகர் வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணி என்னோட குருநாதரோட அனுமதியோடு அதை வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல கருங்காலி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு காளி தேவியும் பைரவரும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தெய்வ சக்தி ஆவாகரணம் பண்ணி அதில் கொடுக்குறோம். அப்போ இதை வச்சு வழிபாடு பொழுது நிச்சயமா நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆனா இப்ப உடனே வந்து இந்த நம்பர்ஸ் பத்தியும் இந்த கருங்காலி விநாயகரை பத்தியும் தயவு செஞ்சு இப்பயே கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நிகழ்ச்சியை முழுமையா பாருங்க, புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து 2-2 முறை நம்பர் சொல்றேன், வாழ்க்கையில பயன்படுத்துங்க. கவனிக்காத விட்டுட்டு போன் பண்ணி தேவையில்லாத போன் கால்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. நன்றி. நற்பவி இப்பவே 741 அப்படிங்கிற ஒரு வரம் கொடுத்தாச்சம்மா. இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே கருங்காலி விநாயகர்ங்கிற மிகப்பெரிய வரம் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கம்மா. மிக்க நன்றி தான் உங்களுக்கு நாங்க அதுக்கு சொல்லணும். நன்றி. ஆமா, பொதுவாவே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இதுக்குதாம்மா.
இதற்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. நிச்சயமா, கண் திருஷ்டி அப்படின்னாவே நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்பிராணி போடணும் வீட்டுக்கு. அது முக்கியமா வெள்ளிக்கிழமை, வியாழன், வெள்ளி, ஞாயிறு, இந்த மூன்று நாட்கள்ல போடுறது. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில போடும், மற்ற வியாழன் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் மாலை நேரத்துல வீட்டுல சாம்பிராணி போடுறது நல்ல விஷயம். இந்த சாம்பிராணியில வந்து குங்குளியம், வெண்கடுகு, மருதாணி விதை இதை மட்டும் கலந்து போட்டாலே அந்த இடத்துல இந்த மாதிரி கண் திருஷ்டி மட்டும் கிடையாது, வேற ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்க இருந்தாலும் நிச்சயமா அது வந்து கிளியர் ஆயிடும். நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு எல்லாமே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இருப்பியல் சார்ந்த வாஸ்து தான். வாஸ்து படி வீட்டை மாற்றணும். வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டணும். அடைச்சி வச்சிருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டாலே வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பயன்படுத்தாத பொருட்களை 90 நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்தாத எந்த பொருளும் 90 நாட்களே பண்ணலை, இதுக்கு மேலே நம்ம இதை எங்கே பண்ண போகிறோம், அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுறது தான் நல்ல விஷயம். அங்கே தான் நம்ம அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். தெளிவான விளக்கம் அம்மா, நாங்க எல்லாருமே சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நிறைய பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இதற்கான ஒரு தீர்வும் கொடுங்க. நாங்க எல்லாருமே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். நீங்க சொன்னீங்க உணவே மருந்தாக எடுத்துக்கொண்டால் மருந்தே உணவாக மாறாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அம்மா, அதனை குறித்து சொல்லுங்க. நிச்சயமா, நான் வந்து ஒரு மாற்றுமுறை மருத்துவர். அதுல வந்து நம்ம வந்து சொல்ற விஷயங்கள் நிறைய, நான் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுப்பேன், அதாவது எல்லா நோய்களுக்குமே. அதுல வந்து மலர் மருந்துகள், உணர்வு உணவும் தான் ஒரு நோயை வந்து சரி பண்ண விடாம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்குள்ள அந்த என்ன உணர்வுகள்ல இருக்காங்க, ரொம்ப அதிக கோவப்படுறவங்களா இருக்காங்களா, அதிகமா பொறாமப்படுறவங்களா இருக்காங்களா, இல்ல அதிக எதிர்காலத்தை பத்திய பயத்தோடு இருக்காங்களா, இல்ல கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதனால மன அழுத்தத்துல இருக்காங்களா, என்ன விஷயத்துல அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை இப்ப ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம அஸ்ட்ராலஜி ஜாதக கட்டங்களை ஆய்வு பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை வச்சே அவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு நம்ம கேப்சர் பண்ணிட முடியும். அப்ப அந்த மனநிலையை மாத்திரத்துக்கு மலர் மருத்துவம், மலர் மருந்துகள், ஃப்ளவர் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி 5 காம்பினேஷன் ஒரிஜினல் யூகேவோட லண்டனோட, லண்டன்ல தான், அதாவது பிரிட்டிஷ்ல தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சது பாச் மலர் மருந்துகள். டாக்டர் பாச் தான் அதுக்கு வந்து நிறுவனர். அவங்க கண்டுபிடிச்ச இந்த மலர் மருந்துகளை 5 காம்பினேஷன்ஸ் போட்டு கொடுப்பேன். அப்ப அந்த மனநிலையில அவங்களுக்கு மாற்றம் வரும்போது நிச்சயமா நிரந்தரமா அந்த நோய் தீரும். அது போலவே நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் மனநிலையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைஜஷனில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஏதாவது ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு லிவர் சார்ந்த ஒரு நோய் வந்திருக்கும். அப்போ அந்த லிவர் அப்படிங்கிறதான் பிளட்டு உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அது சார்ந்த நோய்கள், ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் தொடர்பான ஏதோ ஒரு நோய்கள் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது கேன்சர் லெவலில் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, அவங்க அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தால் அது கூடவே இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சீக்கிரமாக அவங்க இருக்கிற நிலையிலேருந்து நல்ல ரிசல்ட் கொடுத்து ரெக்கவர் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா நிச்சயமா 12 காய்கறிகளை வச்சே அனைத்து தீர்வுகளும் கொடுக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு காய், இப்போ ஒரு பீர்க்கங்கா அப்படின்னு சில வியாதிகளுக்கு சொல்லுவோம். ஒரு பீர்க்கங்கா அப்படின்னா ஒரு 100 கிராம் எடுத்து அது தோலோட விதையோட மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி உப்போ சர்க்கரையோ தேனோ எந்த இதுவும் கலக்காம ஸ்பூன் வெறும் வயிற்றுல ஸ்பூன்ல எடுத்து உமிழ்நீரோட அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு 1 மணி நேரம் மற்றது டீயோ காஃபியோ எதுவும் குடிக்காம இருந்தாங்களாவே நிச்சயமா அவங்களுக்கு வந்து இந்த நோய் தீர்றதுக்குண்டான அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஈஸியா நல்ல டைஜஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா சிஸ்டம் ஒர்க் பண்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை மருத்துவம், காய்கறி மருத்துவம் கொடுத்துரும். அப்போ அந்த இடத்துல வந்து அதன் பிறகு வந்து என்னென்ன உணவுகள் எந்தெந்த நோய்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, என்னென்ன கலர் ட்ரெஸ் போடலான் இருக்கு, எல்லா விஷயங்களும் நிறைய இருக்கு. இதாவது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து இருக்கிற நோயிலிருந்து சிறப்பாக அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்குமா. ரொம்ப சிறப்பான அற்புதமான ரிசல்ட் இருக்குமா. அற்புதமம்மா, வரம் கொடுக்க பல கரங்களோட அம்பிக்கை வடிவில் நான் ரெடி, வாங்கி வெற்றி வாழ்க்கை வாழ, நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான அதே சமயம் விஸ்வரூப வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி. நற்பவி. நன்றிங்கம்மா. அதாவது இப்ப நான் சொல்லியிருக்க இந்த காய்கறி மருத்துவம், பிராணி ஹீலிங், டேரக்ட் ஜோதிடம், பிருகநந்தி நாடி ஜோதிடம், இது போன்ற எந்த விஷயங்களுக்காக இருந்தாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நேரடியாகவும் என்னை சென்னையில் 3 நாளைக்கு சந்திக்கலாம். இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நிச்சயமாக இதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. அது போலவே வாஸ்து, இருப்பியல் சார்ந்த வாஸ்துக்கு உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து, வாஸ்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த பிளான் வச்சும் பார்க்க மாட்டேன், டைரெக்டாக உங்கள் இடத்துக்கு தான் வந்து பார்ப்பேன். அது போல் உங்களுக்கு அந்த வாஸ்து கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் என்னோட நம்பரில் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். நன்றி. நற்பவி. வாழ்க நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது,
என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.